எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நீங்கள் சந்தித்ததில். தங்கர் பிஷன் சார் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் அவரை மீட் பண்ணேன். முன்னாடி அவரோட படங்கள் பார்த்துட்டு தாண்டி அவரை நேரில் மீட் பண்ணதுக்கப்புறம் அவர் எனக்கு அவர் ஷேர் பண்ண நாலேஜ் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட உன்னை சந்திக்கணும் தம்பின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், சார் உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு. இல்லை தம்பி, அது அப்படி இருக்காது, நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் ஆஃபீஸ் வந்தார். வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அப்போதான் தெரிஞ்சது இன்னும் எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ஒரு காரணம் தான் நான் மெயினாக இங்கே வந்ததுக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எப்போ போல் ஷூட்லேருந்து நேராக இங்கே வந்துட்டு, நீ திரும்பி போய் கன்னிவரம் பண்ணோம், எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கடையில் இந்த மொத்த டீமுக்கும் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம், அது மறந்துட்டேன். அண்ட் அந்த படக்குழுவுக்கு பெருசாக ஒரு ரொம்ப பெருசாக இந்த உடம்பு ஜெயிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது, ஏன்னா அப்படியே பக்கத்தில் நம்ம சாலிகிராமத்தில் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. அங்கிருந்து இந்த விழாவிற்காக அண்ணன் தங்கர் பச்சானுக்காக அதை இடைநிறுத்தி இவ்வளோ தூரம் வந்தவருக்கு எங்கள் சார்பில் ஒரு அரங்கன் நிறைந்த கைத்தட்டல தரணும். ரொம்ப நன்றி சார். அதே நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும். தங்கர் பச்சான் சாரோட படங்கள்ல எங்களுக்கு பிடிச்ச படங்கள் நிறைய இருக்கு, பட் எங்களுக்கு ஆசை லோகேஷன் எனக்கு அதுல எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன், 9 ரூபாய் நோட்டுல இருந்து கிட்டத்தட்ட அவரு இந்த படம் நீ பாத்திருக்கியா தம்பின்னு கேட்டாரு. சார் நான் எல்லா படமே பார்ப்பேன் சார்னு சொல்லிட்டு நான் எது இதெல்லாம் பிடிச்சதுன்னு சார்ட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆப்வியஸ் அழகி அது ரொம்ப பிடிச்ச படம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.